ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை சர்வரி ஆண்டு ஆடி பதினேழாம் நாள் சனிப்பிரதோஷம் இன்னைக்கு பக்ரீத் பண்டிகையும் சேர்ந்து வர்றது சனிமகா பிரதோஷம் இந்த கொரோனா டைமில் எல்லோருமே சிவபெருமானை தரிசனம் செய்து நந்தி பெருமானை வணங்கினால் கொரோனாவிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல காலம் வந்து கொண்டிருக்கிறது நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மிதுனத்தில் ராகு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் தனுசில் கேது குரு சனி சந்திரன் மீனத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காணலாம் அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தென்படுகிறது எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்கும் நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது சிறந்தது மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய நல்ல நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நாளாக தென்படுகிறது வாகனம் தொடர்பான பயணங்களில் கவனம் இருக்க வேண்டும் அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் ஏழு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கவனத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் ரிஷபராசி என்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள் கணவன் மனைவிக்குண்டான பிணக்குகள் நீங்கும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் வாரிசுகளின் மூலம் பெருமைகள் உண்டாகும் பூர்வீக சொத்துகளின் மூலம் உங்களுக்கு தேவையான அந்த பங்குன்றது உங்களுக்கு தே வாயம் மூடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்களே வந்து கொடுத்து விடுவார்கள் அமைதியாக இருப்பது சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் நான்கு கிருத்திகை ரோகிணி மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மிதுனராசி அன்பர்கள் பழைய நினைவுகள் உங்களை இன்பத்தில் ஆழ்த்தும் கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனைகள் நீங்கும் தேவையற்ற விவாதங்களை செய்யாமலிருப்பது சாலச்சிருந்தது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே உங்களுக்கு நன்மைகள் தானாக தேடி வரும் இன்று சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்வது சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் இரண்டு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசன் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் பதட்டமில்லாமல் ஈடுபடுங்கள் சில பிரச்சனைகள் இஎன்டி தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் அலைச்சல்கள் உண்டாகும் விவசாயம் தொடர்பான விஷயங்களில் கடகராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் மேன்மை தரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்பது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் சிம்மராசி என்பர்கள் நண்பர்களின் மூலம் தனவரவும் தொழிலும் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகள் கவனத்துடன் செயல்படுவார்கள் வழக்கு தொடர்பான விஷயங்களில் அவசரம் காட்டாமல் இருப்பது சாலச்சிறந்தது சில ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக போகிறது அமையப் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஏழு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் கன்னியாராசி அன்பர்கள் இந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்ற வீடு கன்னியாராசி இவர்கள் சில முயற்சிகளை எடுக்கிற பொழுது பெருமாள் வழிபாடு செய்வதன் மூலம் தன் ராசிநாதன் துணை நிற்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளின் மூலம் சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பின்னாளில் அது பெருகுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மனதில் வித்தியாசமான எண்ணங்கள் செயல்பாடுகளும் தோன்றும் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் வெற்றியை தரும் அதிர்ஷ்ட தெற்கு எண் ஏழு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும் அனுகூலமான ஒரு நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்கள் தந்தை வழி உறவினர்களின் மூலம் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் இந்த வழக்கு கேஸ் எதுனா இருந்ததுன்னா காம்ப்ரமைஸ் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் காம்ப்ரமைஸ் போகிறது ரொம்ப நல்லது சமூக நிகழ்வுகளின் மூலம் மனதில் சில மாற்றங்கள் உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சொந்த ஊர் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்வீர்கள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஹெல்த்து பாதிப்பு ஏற்படுகிற மாதிரி கிரக சூழ்நிலை இருக்கிறது அதை பார்த்து கொள்வது உங்களுக்கு சிறந்தது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஆறு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கும் விருச்சிகராசி என்பர்கள் நிதானத்தோடு செயல்படுங்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் முருகன் வழிபாடு செய்வது சால சிறந்தது உங்களுக்கு தேவையான பணம் பொன்பொருள் சேர்க்கை அமையும் மற்றவர்களை இழிவுபடுத்தி பேசாமல் இருப்பது விருச்சிக ராசிக்கு மேன்மையை தரும் உடன் பிறப்புகளிடம் சில விஷயங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்று விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் அதிகமாகுகின்ற ஒரு நல்ல நாள் ராசி அன்பர்களுக்கு இப்போது வந்து சனி பகவான் மகரத்துக்கு போகிறதுனால ராசிக்கு கால் அடிபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது சால சிறந்தது கண்டிப்பாக ஒரு கீரலாவது விழும் தனுசு ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் வைணவ சைவ வழிபாடுகளில் அதிகம் நாட்டம் காட்டுவீர்கள் கோயில்களில் ஆர்வமாக செல்லக்கூடியவர்கள் நீங்கள் ஆகையால் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் சரணாகதின்றது ஒரு பெரிய மிகப்பெரிய உச்சகட்டம் சரணாகதி அடைவது மிகவும் சால சிறந்தது சில நபர்கள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் மூன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மகர ராசி அன்பர்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் விலையுயர்ந்த பொருட்களின் மீதான ஆசைகள் அதிகரிக்கும் இணையம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும் அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் ஒன்பது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் இரண்டு அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி வரும் மீனராசி அன்பர்கள் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வெற்றிகள் அமையும் எண்ணங்கள் சிந்தனைகள் மேற்கொள்ளும் அந்த ஐடியாஸ் வருது இல்லையா எண்ணங்கள் சிந்தனைகளில் அந்த ஐடியாஸை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் குடும்ப பெரியோர்களின் ஆசைகளும் வழிகாட்டுதலும் மனதிற்கு ஒரு புதிய தெளிவை உருவாக்குகின்ற நல்ல நாள் திசை வடக்கு எண் ஏழு பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள் வணக்கம்